இந்த 10 பேரும் மட்டுமல்ல ஃபெயில் இந்த கம்ப்ளீட் கவர்மெண்ட்டும் ஃபெயில் ஒரு காலத்துல ரவிராஜா ஆகட்டும் என்டன் பாலசிங்கம் ஆகட்டும் தமிழ் செல்வன் ஆகட்டும் பி மகேஸ்வரன் ஆகட்டும் பாராளுமன்றல சவுண்ட் கொடுத்தாலே அவங்க இருக்கல நான் அரசியலுக்கு வந்த காரணம் என்னன்னு கேட்டால் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ உங்க எல்லாரும் எங்களுடைய யூடியூப் சேனல்ல சந்திக்கிறது நினைச்சா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான நேர்காணல் ஓங்கி ஒழிக்கக்கூடிய குரல்களை வந்து இவருடைய குரல்களும் ஒன்று இவருடைய குரலும் ஒன்று உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாயத்தினருக்காக மட்டும் இல்லாமல் எல்லா சொசைட்டிக்காகவும் வந்து இவங்க வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் வந்து இன்னைக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரைக்கார் அவர்கள் தான் நாங்கள் இன்னைக்கு மீட் பண்ணியிருக்கோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் எப்படி இருக்கீங்க நல்லா ஓகே ரொம்ப எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நாங்கள் தேங்க் பண்ணி ஆகணும் உங்களுடைய பிஸி ஸ்கெடியூலுக்கு மத்தியில் எங்களுக்கு வந்து டைம் கொடுத்தமைக்காக ரீசண்டாக ஒரு இலங்கையினுடைய 10 தோல்விகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப அது வைரலாக போயிருந்தது எப்படி சார் அதை 10 பேரையும் வந்து செலக்ட் பண்ணி அவருடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தீங்க அது வந்து 10 பேர்ன்னு சொல்லி சொன்னால் எல்லார பேரையும் ஒரு அடிக்கு சொல்லலாம் சுட்டியம் என்று கேட்டால் இந்த 10 பேரும் மட்டுமல்ல ஃபெயில் இந்த கம்ப்ளீட் கவர்மெண்ட்டும் ஃபெயில் என்று கேட்டால் இலங்கை வரலாற்றில் ஃபெயிலான கவர்மெண்ட்கள் ஃபெயிலான தலைவர்மார்கள் இருந்திருக்கு ஆனாலும் இவ்வளவு அவசரமாக சின்ன காலம் கொண்டுள்ள ஃபெயிலாகின கவர்மெண்ட்டோ ஒரு தலைவரண்டோ இதுதான் நாங்கள் அனுபவித்து கொண்டு நிற்கிறேன் ஆகவே இந்த ஃபெயிலான கவர்மெண்ட்லேயும் பொதுமக்களுக்கு அவங்களோட டே டு டே லைஃப்பில் ஆகக்கூட இஃபெக்டிவாக மாதிரி ஃபெயிலாகின 10 பேரையும் தான் நான் ரிவீல் பண்ணேன் என்று கேட்டால் இந்த ஜனாதிபதி இனவாதத்தை உருவாக்கி என்ன ஒரு சூழ்நிலையில் தான் நாட்டில் ஆட்சிக்கு வந்தாங்க இன்றைக்கி 2019 ஈஸ்டர் சண்டே அட்டாக்குக்கு பிறகு இந்த நாட்டில் உருவாகின நிலைமை எல்லாருக்கும் ஞாபகம் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அதிகமான வழிபாப்புகள் எதிர்பார்ப்புகள் கொடுத்து சும்மா அந்த லீக்வானியோ மகாத்திர் முகமது மாதிரி ஒத்தர் வாரன்னு தான் சொன்னாங்க ஒரு முறை எனக்கு ஞாபகம் விமல் வீரவன்சர் சொன்னார் மஹிந்த ராஜபக்சேயும் கோட்டாபே ராஜபக்சேயும் சேர்ந்தால் ஒத்தர் லீக்வானியும் ஒத்தர் மகாத்திர் முகமதுன்னு சொல்லி இப்போ பெசில் ராஜபக்சே வந்திருக்கு லீக்வானியும் மகாத்திர் முகமதுக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்தும் செய்யலாத நாட்டை கொண்டு வரது ஆகவே இவர்கள் இந்த நாட்டில் ஃபெயில் ஆகினது மட்டுமில்ல ஜோக்கர்கள் ஆகிருக்காங்க அதனால தான் நான் அந்த 10 பேரையும் வெளியே போட்டேன் இல்லை எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக சொல்லி ஆகணும் அந்த கட் வந்து வைரல் ஆகிச்சு ரொம்பவே அது உங்களுடைய வால்ல இருந்தது மட்டும் இல்லாமல் நிறைய பேருடைய வால்ல இருந்தது பட் எல்லாரும் மக்கள் வந்து பேசினது என்னன்னு சொன்னாக்கா விமர்சனம் பண்ணது இருந்தாக்க எப்படி இவர் வந்து பயம் இல்லாமல் சொல்றாரு என்னன்னா ஒரு காலத்துல ரவிராஜா ஆகட்டும் என்டன் பாலசிங்கம் ஆகட்டும் தமிழ் செல்வன் ஆகட்டும் பி மகேஸ்வரன் ஆகட்டும் பார்லிமெண்ட்ல சவுண்ட் கொடுத்தாலே அவங்க இருக்கல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பயந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பட் இப்போ அதெல்லாம் தாண்டி உங்களுக்காக எங்களுக்காக என்ன நடந்தாலும் பரவாயில்ல மக்களுக்காக நாங்கள் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற பேர்ல வந்து நீங்க எல்லாம் இருக்கீங்க அந்த வகையில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லி ஆகணும் இந்த எண்ணெய் எரிபொருள் விலையை வந்து அதிகரித்த பிரச்சனை சம்பந்தமாக நீங்கள் அடிக்கடி பேசிட்டு வந்திருக்கீங்க ஸோ எல்லாரும் சொன்னாங்க பசில் ராஜபக்சே அவர்கள் வந்து வந்தார்னு சொன்னாக்கா எல்லாம் வந்து சொல்யூஷன் வந்து கிடைச்சிடும் அப்படின்ட்டு அது மாதிரி அவர் நிதியமைச்சராக வந்துட்டாரு பட் இன்னைக்கு வந்து உதய கமன் பில் அவர்கள் சொல்லியிருக்காங்க என்னன்னு சொன்னாக்கா 27 நாட்களுக்கு தேவையான ஒயில் எல்லாம் இருக்கு ஆனால் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஒயில் விலையெல்லாம் வந்து ஒயில் வந்து இல்லாமல் போகுது ஒயில் இல்லாமல் போயிடும் அதனால தட்டுப்பாடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அதெல்லாம் போய் அப்படின்னு மாதிரி சொல்லாரு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள் ரெண்டு கேள்வி கேட்ட முதல் கேள்வி ஏ இது மாதிரி பயம் இல்லாமல் குரல் கொடுக்குறதுண்டு நான் அரசியலுக்கு வாரத்துக்கு முத மகாராஜா நிலைமையில் சிறசெயல தலைவராக நின்றேன் அப்போ பர்சனலாக மிக அதிகமான சம்பளம் ஒன்று எடுத்து நல்ல லக்ஸரி லைஃப் ஒன்றில் நான் நின்றேன் நான் அரசியலுக்கு வந்த காரணம் என்னென்னு கேட்டால் 2012 கடைசியில் ஏர்லி 2013 தான் நான் அரசியலுக்கு வரணும்னு யோசித்தேன் என்ன கேட்டால் மித்தம் பேருக்கு ஞாபகமே இல்லை அந்த காலகட்டத்தில் தான் இந்த நாட்டில் இனவாதம் அதிகமாக உருவாகின பள்ளிகளை உடைத்து சிங்கள முஸ்லீம் மக்களுக்கிடையில் பிளான் பண்ணி பிரச்சனைகளை உருவாக்கி ஒரு பயங்கரமான நிலைமையொண்டு சிறுபான்மைகளுக்கு இந்த நாட்டில் உருவாகின அதுதான் எனக்கு என்னுடைய மெயின் நோக்கமாகவே அரசியலுக்கு வரணும் இந்த இனவாதத்தை இந்த நாட்டால் இல்லாமாக்கணும் இந்த இனவாதிகளை இந்த ஆட்சியிலிருந்து வழி போடணும்ன்ற நோக்கத்தில் நான் வந்தேன் ஆகவே நான் வந்த நோக்கம் அதே மாதிரி அரசியலில் இருக்கக்குள்ளே நான் அந்த நோக்கத்துக்காகவே முன்னுக்கு நிற்கணும் அப்படி இல்லாமல் அது அந்த டைமுக்கு தேர்தல் டைமுக்கு மட்டும் பேசிட்டு முடிஞ்சால் வேலை இல்லை ஒரு உதாரணம் சொன்னால் இப்போ நான் வந்து ஒரு முஸ்லீம் என்றாலும் இந்த நான் முஸ்லீம்ன்றது அரசியலுக்காக விற்கிற முஸ்லீம் இந்த பிஸ்னஸ் பொலிட்டீஷியன் இல்லை எங்களோட மார்க்கத்தை விற்று எங்களோட மார்க் எங்களோட முஸ்லீம்கள்ட பிரச்சனைகளை விற்று
பாராளுமன்றத்துக்கு வந்து அந்த பாராளுமன்ற எம்பி போஸ்ட்டை சல்லி பிரீஃபிகேஸுக்கு விற்கிற ஆட்கள் அல்ல. அது மாதிரி முஸ்லீம் அரசியல்வாதிகள் ஓண்டி மட்டும் இருக்குது. நாங்கள் வண்டிக்கு அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கறதுக்கு உண்டு, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு. விசேடமாக நான் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக கடந்த 5 வருஷ காலத்தில் அதிகமாக கொழும்பு மாவட்டத்துக்கு வேலை செஞ்ச எம்பி நான் தான். அதன் காரணத்தால் தான் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள முஸ்லீம் சிங்கள தமிழ் மக்கள் என்ன இரண்டாவது கொண்டு வந்து சஜித் பிரேமதாசை இல்லாட்டி நான் தான் ஒன்றாவது. கேபினட் மினிஸ்டர்மாரை விட அதிகமாக மக்கள் எனக்கு வாக்களித்த அந்த நம்பிக்கையோடு மறிக்கார களவாட மாட்டான், வேலை செய்வான், பயப்பட மாட்டான், குரல் கொடுப்பான். அதை ஏன்ட டியூட்டினா செஞ்சு கொண்டு போகிறேன். அரசியலில் நிக்கங்காட்டியும் இவரெல்லாம் இவரை விட பெரியவங்க வந்தாலும் அந்த குரலை நான் கொடுத்தே தீர்வேன். இரண்டாவது வந்து இந்த இந்த ஆயில் ப்ரைஸை பார்த்து நீங்கள் கேட்டேன். இப்போ 2020 ஏப்ரல் மாதம் முழு உலகத்திலேயும் இந்த ஃபுல் கன்சம்ஷன் குறைஞ்ச காலத்தில் ஒரு பேரல் ஆயில் வந்து $19 குறைஞ்ச அந்த டைமில் லேண்டிங் காஸ்ட் $19 என்றால் அவர் $50 பெட்ரோல் லிட்டர்னு கொடுக்குறதுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் எல்லாம் கொடுத்து ஆப்ரேஷனல் காஸ்ட் போன வருஷம் போன்ற வருடத்தில் முழு இயரையும் எடுத்தால் அவரேஜ் அந்த ஆயில் ப்ரைஸ் வந்து முழு வருடத்துக்கும் $45.50 100 ரூபா கொடுக்கறதுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு 48 ரூபா டேக்ஸ் எடுத்தாலும் 100 ரூபா கொடுக்கறதுக்கு இந்த 100 ரூபா அவங்களும் கொடுக்கறதுக்கு இந்த ஆகவே அதை கொடுக்காமல் இந்த டாலர் ப்ரைஸ் 68 ஆகக்கூட இவங்க 20 ரூபாவில் கூப்பிட்றாங்க என்று கேட்டால் அன்றைக்கு நாங்கள் 2018 $65 கீக்கச்செல்ல $124 கொடுத்தேன் சரியா? அப்போ ஓ V1, V2, V3, V4 அண்ட் வாட் அந்த ஃபுல் ஃபார்முலா கொண்டு வந்திருந்தால் கொண்டு வந்து நாங்கள் கொடுத்தேன். அப்போ இந்த 20 ரூபாவில் அதிகமாக கூட்டினால் பான் விலை கூடும், மாலுப்பான் விலை கூடும், பேக்கரி ஐட்டம் எல்லாம் விலை கூடும், அதனால் பஸ் 3-wheel சார்ஜஸ் கூடும். இது இந்த இந்த ஃபுவல் ப்ரைஸ் என்ன சொல்லுது, ஃபுவல் மட்டுமல்ல அது மக்களோட வாழ்க்கையில் உள்ள எல்லா இதுக்கும் தொடர்பாகும். இதுக்கு பிறகு கரண்ட் பில், தண்ணி பில்லையும் கூடும். அப்போ பொதுமக்களோட ஆதாயம் கூடுதில்லை. இந்த கொரோனா சிச்சுவேஷனால் சிலர்கள் தொழில் இல்லாமல் நிற்கிறாங்க, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஆதாயம் இல்லை, பிள்ளைகள் பசியில் நிற்காங்க வீட்டில். அதே நேரம் காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்னும் கூடினால் இது வந்து இந்த அந்த மரத்தால் புழுந்தவனுக்கு அடித்த மாதிரி கதை உண்டு. அதனால் தான் இந்த கவர்மெண்ட் பிள்ளை செய்த பொய்யை வெளியிடணுமென்ற நோக்கத்தால் தான் நான் இதை பற்றி பேசினது மட்டுமல்ல, எங்களோட கட்சி உள்ள கவர்மெண்ட் பிள்ளைக்கு விரோதமாக ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வரத்துக்கும் நான் தான் முன்னுக்கு வந்து அதை சஜித் பிரேமதாசன் கட்சியை அப்ரோச் பண்ணி கொண்டு வந்தேன். சாகர காரியவசமோ பசில் ராஜபக்சோ இவங்கெல்லாம் வந்த சின்ன சிங்களத்தால் சொல்லுவாங்க சக்கரதெய்வா, இவங்கெல்லாம் பொய் விளையாடுற இவங்களோட பொய் இவங்க விளையாடுற பொய்யை இந்த நாட்டு மக்களுக்கு வெளியிட்டு காட்டணும். இவங்க பொய் சொல்லி தான் வந்தாங்க, இப்போ ஆட்சியும் கொண்டு போகிறாங்க பொய் சொல்லி. அதே நேரம் எங்கிற டியூட்டி தான் இவங்க சொல்கிற பொய்யை, இவங்கள சொல்கிற பொய்யை நாட்டு மக்களுக்கு வெளியிட்டு காட்டு. சாகர் கடைசியில் நடந்த ஃபுல் ப்ரைஸ் விலை கூடிட்டு சாகர காரிவசம் கைவார் அடித்தார், பசில் ராஜபக்ச வந்தார் நிதியமைச்சனாரு, ஃபுல் பிரச்சனை இந்த ஃபுல் ப்ரைஸ் குறையும் இல்லை, மக்களோட வாழ்க்கை பிரச்சனை அந்த மாதிரியே இருக்குது. இந்த பொய்யை வெளியிடணும், இந்த நோ கான்ஃபிடன்ஸ் நாங்கள் தோக்கலாம். என்ன எங்களுக்கு இந்த 54 எம்பிரிமா தான் இன்றைக்கி அது, ஆனாலும் நாங்கள் தோக்குறதோ வத்துறதோ இல்லை அப்படிங்கிற நோக்கம் வந்து இவங்க செய்த பொய்களை நாட்டு மக்களுக்கு வழியாக கொடுக்கணும். இந்த அரசு வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு, இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே சார் மக்கள் வந்து எப்படி வாழறது அப்படின்னு சொல்லி தவிச்சிட்டு இருக்காங்க. எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது நீங்களும் எவ்வளோ பிரச்சனைகளை வந்து குரல் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. இந்த 1.5 இயருக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைனா இந்த மீதி இருக்கிற காலத்துக்கு வந்து மக்கள் என்ன பண்ண போகிறாங்க, அதுக்குரிய தீர்வுகள் ஏதாச்சும் உங்கள் கட்சி சார்பாக எடுத்திருக்கீங்களா? இப்போ மக்கள் முகங்குடுத்திக்க பிரச்சனைகளிட மாதிரிக்கு மக்களுக்கு தேவை என்ன சொல்யூஷன்ன்றது தான். எல்லா எதிர்கட்சி நிற்க சொல்லி அவங்க நிற்க சொல்லி அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் நிற்க சொல்லி நாங்கள் சொல்லுவாங்க, கடைசியாக மக்கள் தான் இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்தும் நிற்கிறாங்க. முன்வார காலத்திலேயும் நாங்கள் எடுத்துக்க கடந்த மாதிரிக்கு லாஸ்ட் 1.5 இயர்ஸ்க்குள்ளே மட்டும் 3.2 trillion 3200 billion கடன் எடுத்துக்க. இப்போ எங்களோட நாட்டோட மொத்த கடன் வந்து 17,000 billion ஏறி இருக்கு. அப்போ இந்த கடந்த 1.5 வருஷ காலத்துக்குள்ளே மட்டும் இந்த நாட்டில் வாழ்கிற எல்லா மக்கள் ஒரு மக்களும் ஒருத்தர் 1.5 லட்சம் ஆக கூட கடன்காரனாக இருக்கு.
ஆகவே இந்த கடனை நாங்கள் எப்படி கட்டு, எங்களுக்கு இன்கம் இல்லாமல் கட்டேலாம். அப்போ ஃபாரின் டிரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும். அப்போ இந்த முன்னுக்கு வரக்குள்ள இன்னும் இன்னும் பிரச்சனை வரும். இந்த வருஷம் கடைசாக செல்ல ஆயில் பேரல் கொண்டு $100 போகும். என்ன இப்போ கன்சம்ஷன் கூடி கொண்டு போகுது. அப்போ 100 பேரல் கூட செல்ல இன்னும் இவங்க ஃபுவல் ப்ரைஸை கூட்டுருவாங்க. ஃபுவல் ப்ரைஸை கூட்டினா இன்னும் மக்கள்கிட்ட வாழ்க்கை பிரச்சனைகள் அந்த கூடும். அதே நேரம் டூரிசமில் எங்களுக்கு பொதுவாக வரணும் $5 பில்லியன் ஒரு இயருக்கு. இந்த வருடத்தில் இன்டர்நேஷ்னல் டூரிசமால் $5 பில்லியன் எப்படி போனாலும் அட்லீஸ்ட் 100 மில்லியனாலும் வந்துடலை எங்களுக்கு. ஆகவே எங்களோட ப்ரொடக்ஷன் லைன் ஆக குறவு, எக்ஸ்போர்ட் குறைஞ்சு கொண்டு போகுது. வர வர முன்காலத்திலேயும் நாங்கள் இந்த பிரச்சனைக்கு தான் முகம் கொடுக்கணும். ஆகவே இந்த இக்கோனமிக் சிஸ்டத்தை நாங்கள் மாற்றணும். இன்றைக்கி எங்களுக்கு டீ ரப்பர் கோகோனட் அனுப்பி மட்டு இன்கம் அடிக்கலை. அதே நேரம் மிடில் ஈஸ்ட்டுக்கு ஓ யூரோப்புக்கோ எம்ப்ளாயர்ஸ் அனுப்பி இந்த கொண்டு வரலை. இப்போ உலகம் முன்னுக்கு போகுது எலக்ட்ரானிக் இக்கோனமியோட தான். இந்த எலக்ட்ரானிக் நீங்கள் ஐஃபோன் ஒன்று எடுத்தால் இந்த ஃபோனை கேமரா ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு நாட்டில், கவர் ப்ரொடக்ஷன் பண்ணுற இன்னொரு நாட்டில், ஐசியை இந்த ப்ரொடக்ஷன் பண்ண இன்னொரு நாட்டில், இந்த இது மாதிரி இந்த ஐஃபோன் எடுத்தனாலும் இது உலகத்தில் 40 கண்ட்ரியில் மட்டும்தான் இந்த ப்ரொடக்ஷன் பண்ண. இப்போ இன்றைக்கி என்ன நடந்துச்சு, எங்களோட நாட்டில் படித்த பிள்ளைகளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, எல்லாம் வெளிநாட்டு போய்த்திக்கு. இப்போ நாங்கள் இந்த நாலேஜ் இம்போர்ட் பண்ண வேண்டிய இக்கனாமி ஒன்று வரணும். நாலேஜ் இம்போர்ட் பண்ணி இந்த என்று கேட்டால் எங்களுக்கு நாலேஜ் ஒராடி கெடுக்கலவே, அது ஒரு 10 இயர் ப்ரோக்ராம் கொண்டு போகணும். ஆகவே 10 இயர் பொறுத்து கொண்டு நிற்கலாம், இந்த நாடு கலப்ஸ் ஆகும். எலக்ட்ரானிக் இக்கனாமி ஒன்று உருவாக்குறதுக்குள்ள நாலேஜை இம்போர்ட் பண்ணி அப்படி முன்னுக்கு போகிறது இல்லாமல் இந்த வயல் நடத்தி டீ ரப்பர் எக்ஸ்போர்ட் பண்ணி மட்டும் கொண்டு போயிடலாம். அது எல்லாம் தேவை. நாட்டுக்கு இன்சைட் ப்ரொடக்ஷன் லைன் தேவை. அதே நேரம் எங்களோட இக்கனாமிக் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணணும். இந்த கவர்மெண்ட் இந்த பிரச்சனைக்கு இந்த லெவலுக்கு முகம் கொடுக்க காரணம் என்னவென்று சொன்னால், இவங்க வந்து ஓப்பன் இக்கோனமிலேருந்து க்ளோஸ் இக்கோனமிக்கு டைவெர்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. இப்போ ரஷ்யா எடுத்து பார்த்துட்டாலும் சைனா எடுத்து பார்த்துட்டாலும் க்ளோஸ் இக்கோனமிலேருந்து அவங்க ஓப்பன் இக்கோனமிக்கு வந்து தான் அப்படி அவங்க வந்துன்னு சொல்லாமன்றாலும் முழு உலகத்திலேயும் ட்ரேட் பவரை பிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி நாடுகளே க்ளோஸ் இக்கோனமிலேருந்து ஓப்பன் இக்கோனமிக்கு வந்தால் எங்களோட மாதிரி சின்ன நாடு உண்டு. இந்த எப்படி நாங்கள் ஓப்பன் இக்கோனமிலேருந்து க்ளோஸ் இக்கோனமி போய் சர்வைவ் ஆகவே இந்த சர்வைவல் எங்களுக்கு ஏலாம். ஆகவே எங்களோட இந்த சமூக ஜனபலவேக ஐக்கிய மக்கள் சக்தியின் இக்கோனமிக் பாலிசி எலக்ட்ரானிக் இக்கோனமியோடு உருவாக்குறது தான் எங்களோட இந்த நோக்கம். அதே நேரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த இதெல்லாம் தேவை. எடுக்கேஷன், ஃப்ரீ ஹெல்த், எலக்ட்ரானிக் இக்கோனமி இந்த மூணாலே தான் எங்கள் நாட்டை முன்னுக்கு கொண்டு போயிடும். அதுதான் எங்களோட பிளான். இந்த 20 வாக்களித்த முஸ்லீம் பிஸ்னஸ் கள்ளனில் கொஞ்சம் நிற்கிறாங்க பார்லிமெண்ட்டில், அவன்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். ஒரு நாடு ஒரு லோ ஈக்கலாம், ஆனால் எல்லா மதங்களுக்கும் எல்லா இனங்களுக்கும் அவங்களுக்கு உள்ள கல்ச்சரல் வேல்யூவான இதுகள் இருக்கு. அந்த கல்ச்சரல் வேல்யூவோ ஒரு கவர்மெண்ட்டுக்கு இல்லாமக்கல. கிளிநொச்சி பகுதியில் வந்து சீனர்கள் கடல் அட்டைகளை வந்து இப்போ இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே உள்ள மக்களுக்கு வந்து கடற்தொழில வந்து மேற்கொள்ள முடியாமல் இருக்கு. இதில் வந்து கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் கூட பெருசாக பேசுறாரு இல்லை. ஜனாதிபதி சிறிசேனா சொன்னார், தீலத்தின நித்தாச மென் நத்திகரகனை பசு அண்டாண்டு நினைப்பான்ட்டு.